வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் ஷார்ட் கட்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீதாஞ்சலியில் 11லேருந்து 20 வரைக்கும் உள்ள சாங்ஸ் பார்க்கலாம். லீவ் சிங்கிங் பீட்ஸ் டெம்பிள் வித் டோர் ஆல் ஷட். இதில் என்ன சொல்கிறாருன்னா, போயிட் வந்து நம்ம வந்து இந்த கடவுள் வந்து கோயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்தால் என்ன செய்வாங்க, இந்த பீட்ஸ் எல்லாம் ஒரு ருத்ராச கொட்டையெல்லாம் வச்சுட்டு அப்படி உருட்டி உருட்டி தியானம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ்லாம் வச்சு அந்த மணியெல்லாம் வச்சு மாலை மாதிரி இருக்கும், அந்த மாலையை ஒன்றுன்னா அப்படி ஏதோ தியானம் ஏதோ சம்திங் ஏதோ சொல்லி மந்திரம் சொல்லி அப்படியே உருட்டி உருட்டி தியானம் பண்ணுவாங்கள்ல, சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கள்ல, அப்படிலாம் கும்பிட்றதெல்லாம் வேஸ்ட்டு. அது மாதிரி வந்து கடவுள் வந்து கோயிலில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட்டு, கடவுள் வந்து உனக்கு முன்னாடி தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் வந்துட்டு அதுக்கடுத்து டில்லர் ஹார்ட் கிரவுண்ட், டில்லர்னால் ரொம்ப வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல அந்த மக்கள்கிட்ட தான் வந்து கடவுள் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஹோலி மேண்டில், இதில் டீ வரும், மேண்டில். ஹோலி மேண்டில்னால் மேண்டில்னால் ட்ரெஸ்ஸு, ஹோலி ட்ரெஸ்ஸு. நீங்கள் வந்து ஒரு ரொம்ப வந்து தூய்மையான ட்ரெஸ் போட்டுட்டு கடவுளுக்குன்னா இந்த ட்ரெஸ் தான் போடணும் அதெல்லாம் தேவை கிடையாது, கடவுள் வந்து ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸு நிறைஞ்சவங்க கிட்ட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நமக்கிட்ட வந்து அழுக்காகும், ரொம்ப வேர்வை சிந்தி வேலை பார்க்குறவங்க ட்ரெஸ் வந்து அழுக்காக தான் இருக்கும், அந்த மாதிரி அழுக்கு ட்ரெஸ் உள்ளவங்கக்கிட்ட தான் கடவுள் இருப்பார், ஹோலி ட்ரெஸ் போடுறவங்கக்கிட்டலாம் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து காட் தான் வந்து எல்லா இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் படைச்சது, கிரியேஷன் வந்து பண்ணது வந்து காட் தான். ஸோ எல்லா உயிர்கள்கிட்டையும் காட் வந்து ஒரு பாண்டிங் இருக்கும் காடுக்கு வந்து அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மெடிடேஷன் ஃப்ளவர்ஸ், இந்த கடவுள்கிட்ட போய் மெடிடேஷன் பண்ணுறது, ஃப்ளவர் வாங்கிட்டு போகிறது, கோயிலே காத்து கிடக்கிறது அதெல்லாம் வேஸ்ட்டு, அதில் என்னென்னா வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த கிளாத்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களோட ட்ரெஸ் வந்து நீட்டாக இருக்காது, அவங்களோடது வந்து ஸ்வெட் ஆகி வேர்வை படிஞ்சு லைட்டாக கிழிஞ்சி டஸ்ட் ஆகி அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மக்களை மீட் பண்ணோன்னா காடை வந்து அங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு 12 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனோட லைஃப் வந்து ரொம்ப லாங் ஜேர்னி உடையது, அது வந்து ரொம்ப ஹார்டான ஜேர்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு போயிட்டு வந்து. அது வந்து டார்க்னஸ்ஸாக இருக்குது, அந்த ஜேர்னி வந்து டார்க்னஸ்ஸாக இருக்குது, ஸ்டார் பிளானட்ஸ் ஃபாரஸ்ட்டு டார்க்னஸ் இதெல்லாம் தாண்டி தான் கடவுள்கிட்ட போய் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி பார்க்கறதுக்கு வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸை வந்து தாண்டி வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பாதையை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, கடவுளை போய் சேர்றதுக்கான வழிகளை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ட்ராவலர்ஸ், ட்ராவலர்ஸ்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து மனுஷங்களை தான் குறிக்குது. ட்ராவலர்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஒரு வீடையாக என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு டோரையாக வந்து தட்டுறாரு. எப்போ வரைக்கும் அப்படின்னா, டு கம் டு ஹிஸ் ஓன், அவங்களோட ஓன் ஹோம்க்கு வர்ற வரைக்கும். ஓன், இங்கே ஓன் ஹவுஸ்ன்றது வந்து கடவுளோட இடத்த குறிக்குது. ஸோ கடவுளை உண்மையான நம்மளோட கடவுளை அடையிற வரைக்கும் ஒரு ஒரு இடத்தையாக நம்ம தட்டிக்கிட்டு இருப்போம். லைக் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறது, இந்த இதுக்கு மேலே சொன்னாங்களே அந்த பீட்ஸை உருட்டி தியானம் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஒரு வழிகள். ஆனால் இறுதியில் நம்ம வந்து கடவுளை போய் சேர்றது தான் உண்மையான வழி, ஓன் ஹவுஸ் அப்படின்றது வந்து காடோட ஹார்ட்டை தான் சொல்லுது இந்த இடத்துல. அடுத்து மை ஐஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார் அண்ட் வைட், நான் வந்து என்னோடய கண்களை வந்து திறந்துட்டு இருக்கும்போது என்னோடய எண்ணங்கள் வந்து அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது, என்னோடய கண் வந்து அங்கங்கே அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. பட் வந்து ஐ செட் தம், அதை நான் மூடும்போது என்ன பண்ணுதுன்னா கடவுளை வந்து கடவுளோட சத்தத்தை வந்து என்னால் கேட்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கொசின்ஸ் அந்த க்ரை ஓ வேர், கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து அழுதுகிட்டே கொஷின் கேட்குறோம் என்னென்னா, ஓ வேர், எங்கே இருக்கீங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. மெல்ட் இன்டூ டியர்ஸ் ஆஃப் அ தௌசண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆன் டெலியூஜ், அப்படின்னா அப்படி நம்ம கடவுளை பார்க்காத பட்சத்தில் நம்ம அலறது வந்து, அதாவது இங்கே போயட்ஸ் வந்து கண்ணீர் விடுறாருல, அந்த கண்ணீர் வந்து ஒரு வெள்ளத்துக்கு சமமான கண்ணீர் வந்து விடுறாராம். ஸோ இது ரொம்ப இது பண்ணி சொல்லிக்கனால வந்து ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து த வேர்ல்டு வித் த ஃப்ளூட் அஷூரன்ஸ் ஐஆம், காட் என்ன சொல்கிறான்னா நான் வந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெள்ளக்கணக்கில் தண்ணீர் விடும்போது கண்ணில் கண்ணீர் வரும்போது
கடவுள் சொல்கிறாங்க நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பதிமூணாவது சானட் வந்து என்னது அப்படின்னா, போயட்ஸ் வான் டு சிங் அ சாங். அவர் வந்து கடவுளை ப்ரைஸ் பண்ணி பாட்டு பாடணும்னு நினைக்கிறாரு, அவரால் வந்து அன்சங், அவரால் வந்து பாட முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரிங்கிங் அப்படின்னா வந்து அந்த பாட்டுக்கான டியூனு. ஸோ வந்து நான் டியூனை வந்து கரெக்டான டியூனை வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அந்த அந்த டியூனை வந்து என்னால் அன்ஸ்ட்ரிங்கிங், என்னால் வந்து அந்த டியூனை வந்து போட முடியல அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் பாட முடியல, அந்த டியூனை போட முடியலன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி வேர்ட்ஸு, அந்த பாட்டுக்கான கரெக்டான வேர்ட்ஸையும் என்னால் செட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த பிளாசம் ஹாஸ் நாட் ஓப்பன்டு. இங்கே பிளாசம்ன்றது காடோட கிரேஸை சொல்கிறாங்க, அது வந்து கிடைக்கல, அதனால் வந்து என்னால் பாட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாதாரண பாட்டு பாடணும் அப்படின்னா அது வந்து நம்மளோட வாயில் பாட முடியும், பட் வந்து ஒரு கடவுளுக்காக பாடுற பாட்டை வந்து ஹார்ட்லேருந்து ஹார்ட் தான் பாடுமே தவிர மவுத் பாடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ ஹாவ் நாட் சீன் ஹிஸ் ஃபேஸ், நான் வந்து அவரோட ஃபேஸை பார்க்கலை, அவரோட வாய்ஸை கேட்கலை, அவரோட ஃபுட் பிரிண்ட்ஸை மட்டும் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் அவரோட ஃபேஸை பார்க்கல, அவர் வாய்ஸை கேட்கல, ஸோ என்னால் பாட முடியலை, பட் அவரோட ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து நான் என்னோடய ரோட்டில் பிஃபோர் மை ஹவுஸ், என்னோடய வீட்டுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன். அப்போ வந்து அவர் வந்து என்னை ப்ரொடக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லிவ் லாங் டேஸை, நான் வந்து பல நாட்களாக வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், கெனாட் ஆஸ்க் ஹிம் இன் டு மை ஹவுஸ், நான் அவர்கிட்ட போய் ஆர்டர் பண்ண முடியாது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கடவுளை போய் நான் கமெண்ட் பண்ண முடியாது. ஐ லிவ் இன் த ஹோப் ஆஃப் மீட்டிங் வித், பட் திஸ் மீட்டிங் இஸ் நாட் எட், ஆனால் நான் நம்புகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்றைக்கோ ஒரு நாளைக்கு நான் கடவுளை சந்திப்பேன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பதினாலாவது சானட், மை டிசையர் ஆர் மெனி அண்ட் மெனி க்ரை இஸ் பிட்டி தோ சேவ் மீ ஹார்ட் ரெஃப்யூசல்ஸ். அதாவது வந்து எனக்கு வந்து உலக காரியங்கள் நிறையா இருக்குது, மெனி ஒர்க்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது, ஸோ வந்து நான் அதை தான் பார்க்குறேனே தவிர கடவுளோட இதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லை. தோ கடவுள் வந்து சேவ் மீ ஹார்ட் ரெஃப்யூசல்ஸ், அவர் வந்து அவரை பார்க்குறதுக்கு மறுக்கிறாரு உலக காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் மர்சி மை லைஃப் த்ரூ அண்ட் த்ரூ கிரேட் கிஃப்ட்ஸ், நான் வந்து மர்சி கடவுளுக்கிட்ட வந்துட்டு கருணை வேணுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா கிரேட் கிஃப்ட்ஸ் வந்து தராரு அன்ஆஸ்க்டு, நான் கேட்காமலே வந்து எனக்கு நிறைய கிஃப்ட் தந்திருக்காரு, என்னோடய பாடி நல்ல பாடி தந்திருக்காரு, நல்ல லைஃப் தந்திருக்காரு, நல்ல மைண்டு தந்திருக்காரு, ஸோ இவ்வளோதான் எனக்காக தந்திருக்காரு. சேவிங் மீ ஃப்ரம் பெரில்ஸ் ஆஃப் ஓவர் மச் டிசையர்ஸ், என்னை வந்து அவர் வந்து சேவ் பண்ணுறாரு இந்த உலக காரியங்களை, அதிகமாக அந்த உலக காரியங்களை அப்படியே இதிலே கடந்து இதிலே செத்துறாமல் இருக்கிறதுக்கு என்னை வந்து சேவ் பண்ணுறாரு. மை கோல் தோ ஹைடஸ்ட், என்னோடய உலக காரியங்களில் உள்ள விஷயங்கள், அந்த கோல் வந்து உலகத்தில் நமக்கு நீ இப்போ நமக்குன்னு கோல் இருக்கலாம், நம்ம வந்து ஒரு டீச்சர் ஆகணும், நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவருக்கான உலகத்தில் உள்ள ஒரு கோல் வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம், நான் வந்து எனக்கு வேலை கிடைக்கணுன்றக்காக கடவுளை கும்பிடுமே தவிர நம்ம எல்லாத்தையும் இந்த உலக காரியங்கள்லாம் விட்டுட்டு நான் கடவுள்கிட்ட போய் சேரணும் அப்படி அந்த மாதிரி நம்ம ஹியூமன்ஸ் என்ன பண்ண மாட்டோம், திங்க் பண்ண மாட்டோம். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி நான் உலகத்தில் உள்ள காரியங்கள் திங்க் பண்ணுறதே தப்பு, நான் கடவுளை மட்டுமே தான் திங்க் பண்ணணும் அப்படி சொல்கிறாரு. மை கோல், எனக்கு வந்து நிறைய கோல் வந்து உலகத்தில் இருக்குது, அதை வந்து கடவுள் வந்து ஹைட் பண்ணுறாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ வந்து என்னை வந்து சேர்றது தான் உனக்கான கோல் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஹைட் பண்ணுறாரு உலகத்தில் உள்ளதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. டே பை டே மேக்கிங் மீ வர்த்தி, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 கடைசியில் டே பை டே வந்து மேக்கிங் மீ வர்த்தி, கடவுளை போய் சேர்கிறதுக்காக என்னை வர்த்தான மனசனாக மாற்றுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சேவ் மீ ஃப்ரம் பெரில்ஸ் ஆஃப் வீக் அன்சர்டைன் டிசையர், அதான் சொல்கிறாங்க உலகத்தில் உள்ள காரியங்கள் ரொம்ப வீக்கான சில காரியங்களுக்காகலாம் நான் என கோலாக நான் ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் கடவுள் வந்து அதுலேருந்துலாம் என்னை மாற்றி அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சானட் 15, ஐ எம் ஹியர் டு சிங் தி சாங், நான் வந்து இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதே வந்து கடவுளை பற்றி பாடுறதுக்காக தான் என்னை கடவுள் வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இன் திஸ் ஹால் ஆஃப் தைன் ஐ ஹாவ் அ கார்னர் சீட்டு, இந்த ஹாலுன்றத வந்து எர்த்தாக மீன் பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் வந்து ஹாலுன்றத வந்து எர்த்த உலகமாக சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் எனக்கு ஒரு கார்னர் சீட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மை யூஸ்லெஸ் லைஃப் விதவுட் அ பர்பஸ், என்னோடய லைஃப் வந்து வேஸ்ட்டு, நான் வந்து உலக காரியங்களை
நினச்சேன்னா என்னோடய லைஃப் வந்து யூஸ்லெஸ் வித்தவுட் அ பர்பஸ் எந்த காரணத்துக்காகவும் என்னை கடவுள் வந்து இங்கே படைக்கலை. கடவுளை புகழ்ந்து பாடுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த உலகத்தில் நான் பறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பிள் ஆஃப் மிட் நைட் கமாண்டட் மீ மை மாஸ்டர் டு ஸ்டாண்ட் பிஃபோர் யூ டு சிங். கடவுள் என்ன சொல்கிறாரா, கமெண்ட் பண்ணுறான் மிட் நைட்டில், நான் ப்ரேயர் பண்ணுறேன் மிட் நைட்டில். அப்போ கடவுள் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுறாரு, நீ எனக்காக பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓ மாஸ்டர், மை மாஸ்டர் அப்படின்றது வந்து கடவுளை குறிக்குது. மார்னிங் ஏர் த கோல்டன் ஹாப் இஸ் டியூன்ட் ஹான் அண்ட் மீ கமாண்டிங் மை ப்ரெசன்ஸ். விடிய காத்தால் வர்ற அந்த கோல்டன் ஏர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஹார்ப், ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மியூசிக் போடுற மாதிரி இருக்குது அவரோட பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த 16th சானட் வந்து ஹாவ் ஹேட் மை இன்விடேஷன் டு திஸ் வேர்ல்டு ஃபெஸ்டிவல். இந்த உலகத்தில் உள்ள ஃபெஸ்டிவலுக்கு கடவுள் வந்து என்னை அழைச்சிருக்காரு. மை லைஃப் ஹாஸ் பீன் பிளெஸ்டு, என்னோட லைஃப் வந்து பிளெஸ் பண்ணியிருக்காரு. மை ஏர் சாரி மை ஐஸ் சீன் மை இயர்ஸ் ஹியர்டு டு பிளே அப்பான் மை இன்ஸ்ட்ருமெண்ட். எனக்கு கடவுள் வந்து இங்கே அழைச்சது எதுக்காக, அவரை பற்றி ப்ரைஸ் பண்ணி பாடுறதுக்காக தான் அழைச்சிருக்காரு. ஐ ஆஸ்க் ஹாஸ் த டைம் கம் அட் லாஸ்ட், நான் என்னை இந்த உலகத்தில் எதுக்காக கூப்பிட்டீங்களோ அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன், இப்போ நான் உங்களை வந்து அடையணும். வென் ஐ மே கோ See thy face, இப்போ வந்து நான் உங்களோட முகத்தை வந்து நான் பார்க்கணும். ஆஃபர் தி மை சைலண்ட் சல்யூட்டேஷன், நான் வந்து ரொம்ப அமைதியாக கடவுளோட ஃபேஸ் வந்து பார்க்கணும். இந்த உலகத்துக்கு கடவுளை எதுக்கு கூப்பிட்டாரோ அந்த ஒர்க்கில் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த 17th ஸ்டாண்டர்ட் வந்து ஐ எம் ஒன்லி வெயிட்டிங் ஃபார் லவ் டு கிவ் மை செல்ஃப் ஹிஸ் ஹேண்ட்ஸுக்கு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கடவுளை லவ் பண்ணுறேன், கடவுள் தான் என்னோடய லவர், ஸோ அவருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். Why it is so late? ஏன் கடவுள் இப்படி லேட் பண்ணுறாரு? Why I have been guilty omission? நானாக வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டேன், அவர் எப்படினாலும் என்னை பார்க்க வருவார், லேட் பண்ணுறாரே தவிர என்னை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. They come with their laws and their codes to bind me fast. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட லாஸ் கடவுளாக வர மாட்டார், மனுஷனை பார்க்க மாட்டார் அப்படின்னு மற்றவங்களோட விஷயங்கள் வந்து என்னை ப்ளேம் பண்ணலாம், பட் நான் திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பீப்புள் ப்ளேம் மீ அண்ட் ஸ்கோல் மீ, அவங்களாம் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, அவங்க அவங்களோட வியூலேருந்து பண்ணுறது கரெக்டு தான், அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அவங்க என்ன திட்டுறாங்க, ஸோ ஓகே அவங்களோட இதில் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. மார்க்கெட் டே இஸ் ஓவர், ஒர்க் இஸ் ஆல் டன் ஃபார் த பிஸி, நான் என்னோடய எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். வெயின் ஹாவ் கான் பேக் இன் ஆங்கர், சில பேர் என்ன யூஸ்லெஸ் பர்சன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவமாகவே என்னை திட்டுறாங்க, கடவுள்லாம் வரமாட்டார்னு. என்னாலும் நான் வெயிட் பண்ணுறேன் என்னோடய லவருக்காக, லவர் நீங்கள் சொல்கிறது வந்து காடை சொல்கிறாங்க. அடுத்து 18th சானட் லவ்ஸ் ஹீப் டார்க்னஸ். ஓ லவ் ஒய் டஸ் யூ லெட் மீ வெயிட் அவுட் சைட் டோர் அலோன், நான் கடவுள்கிட்ட சொல்கிறாரு ரொம்ப டார்க்னஸ்ஸாக இருக்குது, நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எதுக்காகனா உங்களுக்காக, உன்னோட வருகைக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவுட் சைட் டோர், கடவுள் வந்து உள்ளே இருக்காரு, நான் வெளியில் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டே டைம் பீப்புள் பிஸி, டே டைமில் கடவுள் வந்து பிஸியாக இருக்காங்க, சாரி கடவுளில் பீப்புள் வந்து பிஸியாக இருக்காங்க, ஆனால் நான் டார்க்னஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கடவுளுக்காக. தோ லீவர்ஸ்ட் மீ, ஒருவேளை நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்கன்னா, ஹவ் ஐ ஆம் டு பாஸ் வீஸ் லாங் ரெய்னி ஹாஸ், நீங்கள் ஒருவேளை என்னை கைவிட்டுட்டிங்கன்னா, நான் இந்த டார்க்னஸ்லேயும் இந்த லோன்லினஸ்லேயும் இந்த ரெய்னி ஹாஸ்லேயும் நான் எப்படி வந்து கடந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ ஹீப் கேசிங் ஃபார் அவே க்ளூம் ஆஃப் த ஸ்கை, நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த ஸ்கையை நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. மை ஹார்ட் வாண்டர்ஸ் வைலிங் வித் த ரெஸ்ட்லெஸ் விண்டு, அந்த விண்டு வந்து என்ன பண்ணாது, ரெஸ்ட் எடுக்காது, சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி என்னோடய ஹார்ட் வந்து உங்களை நோக்கி சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த 19th சானட் வந்து இஃப் தோஸ் ஸ்பீக்கஸ்ட் நாட் ஐ வில் ஃபில் மை ஹார்ட் வித் சைலன்ஸ் அண்ட் என்டூர், நீங்கள் ஒருவேளை என்கிட்ட பேசலன்னாலும் நான் ரொம்ப அமைதியாகவே நீங்கள் எப்போ பேசுகிறீங்களோ அது வரைக்கும் நான் காத்திட்டு இருப்பேன். வெயிட் நைட் வித் ஸ்டாரி விஜில், நைட் வரைக்கும் நான் வந்து ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். த மார்னிங் வில் ஷியோர்லி கம் டார்க்னஸ் வில் வேனிஸ், மார்னிங் வந்து விடிய காத்தால் டார்க்னஸ்லாம் போயிடும். யுவர் வாய்ஸ், அப்போ நான் அவங்களோட வாய்ஸை நான் கேட்பேன். எப்படி கேட்பேன் அப்படின்னா, அந்த கோல்டன் ஸ்ட்ரீம்ஸ், அந்த கடையில் விடியும் போது எப்படி இந்த ஒரு மாதிரி ஆரஞ்ச் அண்ட் கோல்டன் கலரில் இருக்கும் அந்த மாதிரி, அதுலேருந்து அந்த ஸ்கையில் ஒரு சவுண்டை கேட்பேன். அந்த சவுண்டு மூலமாக நான் உங்களோட ப்ரெசன்ஸை நான் உணர்றேன். தை வேர்ல்ட்
வேர்ட்ஸ் வில் டேக் விங்ஸ் அந்த காற்றுல வர சத்தத்து மூலமாக நான் உங்களை கேட்குறேன். அந்த பறவைகள் பறக்கிறது மூலமாக நான் உங்களை கேட்குறேன். மெலோடிஸ் வில் பிரேக் ஃபோர்த் ஆஃப் ஃப்ளாஸ் ஃப்ளாஸ் வந்து மலர்றதாகவும் இப்போ ஃபாரஸ்டில் வந்து சத்தம் கேட்குறது இதெல்லாமே நான் உங்களோட ப்ரெசன்ஸாக உணர்கிறேன். நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக பேசலனாலும் அந்த இயற்கை மூலமாக நான் உங்களை உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 20வது சானட் லோட்டஸ் பிளாசம்டு அலாஸ் மை மைண்ட் வாஸ் ட்ரெயின். லோட்டஸ் வந்து மலர்றதை பார்க்கும்போது கடவுள் வந்து அந்த இடத்துல மலர்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுமா, ஆனால் அன்னைக்கு வந்து அவர் வந்து அதை பார்க்கல. அலாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதை பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். மை பாஸ்கெட் வாஸ் எம்டி, என்னோடய பாஸ்கெட் வந்து எம்டியாக இருக்குது, என்னோடய ஹார்ட் வந்து எம்டியாக இருக்குது, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஃப்ளவர் ரிமைண்டட் அன்ஹீட்டட் சேட்னஸ் ஃபெல் அப்பான் மீ, நான் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், ஆனால் அந்த ஃப்ளவர்லேருந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஒரு ஸ்மெல் வந்து வருது. இந்த சவுத் விண்டு அந்த தெற்கு காற்றுல வந்துட்டு அந்த ஸ்மெல்லை வந்து நான் உணர்கிறேன். த ஈகர் பிரீத் ஆஃப் த சம்மர் சீக்கிங் ஃபார் இட்ஸ் கம்ப்ளீஷன். அந்த ஸ்மெல் வந்து அந்த மலரோட மனத்தை வந்து நான் உணரும்போது எப்போனா சம்மரில் நான் உணர்கிறேன். அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா பர்ஃபெக்ட் ஸ்வீட்னஸ் ஹேட் பிளாசம்ட் இன் த டெப்த் ஆஃப் மை ஓன் ஹார்ட். நம்ம வந்து ஒரு பூ மலர்றதையோ இல்லை ஒரு நேச்சர் வந்து கடவுள் இருக்காருன்னு வெளியில் நீ தேடுறதை விட உன்னோட ஹார்ட்டுக்குள்ளே கடவுள் இருக்காரு. அதுதான் வந்து நீ அப்படி திங்க் பண்ணுறது தான் பர்ஃபெக்ட்டு. அதுதான் கடவுள் வந்து உன்னோட இதயத்துக்குள்ளே இருக்காரே தவிர வெளியில் எங்கேயும் இல்லை, நீ வெளியில் தேடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து உள்ள 10 சானன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.